மகனாக இருந்தாலும் ஆள்பவனாக இருந்தாலும் தவறு செய்தவர்களை தட்டி கேட்கின்ற மண் மதுரை மண். சிங்கம் சிங்கிளாதான் வரும், யாருக்கு தைரியம் அதிகம்னு கேக்குது. இந்த காலு காளைகளின் காலடிப்பட்ட அந்த தூசி மண்ணும், காளைகளுக்கு ஏதாவது ஒரு கீறல் பட்டு கீழே விழுகின்ற ஒரு துளி ரத்தம் பட்ட மண்ணும் தான் எங்களுக்கு முனியாண்டி கோயிலின் விபூதி குங்குமத்தை விட உயர்வானது. கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, நம்பர் 56 ஆர்சி ஸ்ட்ரீட், படங்கானத்தம், மதுரை. இந்தியம் டூரிசம் ரோட்ஸ், தொடர்புக்கு 9677026759 and 9940630047. Madura Wedding Stories, Cinematic Wedding Photography, Chennai and Madurai. Cell 9894382610. ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கிறதா இல்லை தடையாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை கேட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதுரை அப்படின்னாலே மல்லிப்பூ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ மதுரையில் இன்னொரு அழகான விஷயம் எப்படின்னா நம்மளோட தமிழ் மொழி. தமிழ் மொழியை வந்து அழகாக இன்னும் பத்திரமாக பாதுகாத்துக்கிற ஒரு இடங்களில் ஒன்றா இருக்கிறது பட்டிமன்ற விவாத மேடைகள். அப்படிப்பட்ட சிந்திப்பதற்கும் சிரிப்பதற்குமான ஒரு சிறப்பான பட்டிமன்றம் வந்து இங்கே நடக்கப் போகுது. நடுவர் சன் டிவி புகழ் முன்னவர் ரேவதி சுப்புலட்சுமி மேம் அவர்கள் தலைமையில் நடக்கப் போகுது. என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் பெண்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கா துணையாக இருக்கா அப்படிங்கிற தலைப்பில் தான் நடக்கப் போகுது. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காதொளிரும் குண்டலமும், காதொளிரும் குண்டலமும், கைக்கு வளையாபதியும், கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும், மெல்லிடையில் மேகலையும், சிலம்பார் இன்ப பூந்தாள் இணையும், பொன்முடியில் சூளாமணியும் பொலிய சூடி, நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாழ்க. மதுரை கிரீன் டிவி சார்பாக சாதனை பெண்களுக்கு விருது வழங்கும் விழா மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க சேதுபதி பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை என்றாலே சிறப்புதான். தவறு செய்தவன் ஆண்டவனாக இருந்தாலும் சரி, ஆள்பவனாக இருந்தாலும் சரி, தட்டி கேட்பது எங்கள் உரிமை என்று தட்டி கேட்ட மண் மதுரை மண் என்று சொல்லலாம். இறைவனிடம் நக்கீரர் கேட்டார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்டார். அதே போல ஆள்பவனாகிய பாண்டிய மன்னன் தவறு செய்த போது அவனை எதிர்த்து கண்ணகி கேள்வி கேட்டாள். அப்போ ஆண்டவனாக இருந்தாலும் ஆள்பவனாக இருந்தாலும் தவறு செய்தவர்களை தட்டி கேட்கின்ற மண் மதுரை மண். அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு மகளிர் தினம் சாதனை மகளிர் விருது வழங்குகின்ற இடமாக மதுரை அமைந்திருப்பது முற்றிலும் பொருத்தமானது. ஏனென்றால் மதுரை மீனாட்சி ஆட்சி செய்கின்ற பூமி. ஒரு பெண் ஆட்சி செய்கின்ற பூமியில் பெண்களை பெருமைப்படுத்துவதற்காக இந்த சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த நிர்வாகத்தினரையும் அமைப்பினரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்றுதான் தோன்றுகிறது. மிகச் சிறப்பாக தொடங்கி வைத்து பேசிய நம்முடைய வழக்கறிஞர் ஐயா அவர்கள், பெண்களுக்கு அவர்களின் முன்னேற்றத்திற்கு தட்டி கொடுத்தால் போதும், மிக சிறப்பாக வருவார்கள் என்று எங்களை ஆசீர்வதித்தார். அவர் சொன்னது போல சேதுபதி பள்ளி பெண்களையெல்லாம் தட்டி கொடுத்து முன்னுக்கு கொண்டு வந்த பாரதி பணிபுரிந்த பள்ளி என்பது எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமை. அதற்கு முன்னால் பேசிய புலவர்களாக இருந்தாலும் சரி, கவிஞர்களாக இருந்தாலும் சரி, திருவள்ளுவர் காலத்திலெல்லாம் பார்த்தா ஆண் குழந்தைகளுக்கு தான் பெருமை இருக்கும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று ஆண் குழந்தைக்கு பெருமை இருந்த காலகட்டத்தில், பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த பாரதி தான் பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பாடினான், உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி என்று ஒரு பெண் குழந்தையை பார்த்து தந்தை பாடுவதாக பாடினார். அப்போ பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், பெண்குலம் ஏற்றம் பெற வேண்டும் என்று தட்டி கொடுத்து உயர்த்திய பாரதி பணிபுரிந்த இந்த புனித மண்ணில் சாதனை மகளிருக்கான விருது கொடுக்கப்படுவது 100% பொருத்தமான செயலாகத்தான் தெரிகிறது. இதில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பட்டிமன்றம், தொலைக்காட்சி பட்டிமன்றனால நேரம் 1 மணி நேரம் தானே, ஒரு அருமையான பட்டிமன்றம். ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கிறதா இல்லை தடையாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை கேட்டிருக்கோம்.
வீட்டுக்குள்ள இருந்து நம்ம வெளியில வரைக்கும் எப்படி எல்லாம் இருக்கும்னு பாருங்களேன். எல்லாம் இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நாம எந்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். ஒரு தம்பி ஒரு இளைஞனுக்கு பெண் பார்க்கறதுக்காக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பொண்ணு பார்க்கணும். அந்த பையன் சொன்னார், ஒரே ஒரு கண்டிஷன் தான், பொண்ணு கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, பணக்காரியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, நெட்டையாக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஒரே ஒரு கண்டிஷன், பொண்ணு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கணும். ஆண்ட்ராய்டு ஃபோனா, இது ஒரு குவாலிஃபிகேஷனா? ஏன் தம்பி அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் தான் அந்த பிள்ளை குனிஞ்சத்தில் நிமிராமல் போய்கிட்டு இருக்கோம், அதனால் அது வேணும்னு கேட்குறாரு. அப்போ பண்பாட்டை தாண்டி நம்மை முழுமையாக எது ஆக்கிரமித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்முடைய தமிழர் பண்பாடு எப்போதுமே பெண்களுக்கு ஏற்றமும் உயர்வும் கொடுத்து வந்திருக்கிற பண்பாடு தான். வீட்டிலையும் சரி, சமூகத்திலும் சரி, பெண்களை உயர்வாக மதிக்கின்ற ஒரு பூமி நம்முடைய பூமி. எங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கார், எங்கள் வீட்டுக்கு ஏத்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கார், வயசானவங்க. அவர் அவர் மனைவியை கூப்பிடும்போது பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும், அவ்வளோ அழகாக சொல்லுவார், அம்மா தங்கம் செல்லம் குட்டிமா கண்ணு, ஆசையாக இருக்கும், என்ன அழகாக கூப்பிடுறாரு, 70 வயசுக்கு மேலே இப்படி ஒரு காதலா அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் இப்படி தான், குட்டிமா செல்லம். நான் ஒரு நாள் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன மாமா இப்படி நல்லா அழகாக கூப்பிடுறீங்களே மாமியை, உங்களுக்கு மாமி மேலே அப்படி ஒரு காதலா என்ன? காதலாவது மண்ணாவது, அவள் பேர் மறந்து எனக்கு 12 வருஷம் ஆச்சு, பேர் கேட்டேன் கொண்டுட்டா, அதனால தான் மறந்தது தெரியாமல் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் பேசுகிறார். அப்போது பெண்களுக்கு எப்படியெல்லாம் சிக்கல்கள் வருதுன்னு பாருங்களேன். சில சமயம் வீட்டுக்குள்ளேயும் வரும், வெளியிலையும் வரும். நம்ம வெளியே உள்ளவங்களை சொல்ல முன்னால் வீட்டுக்குள்ளே தானே முதல்ல திருத்தணும். இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மரியாதையும் உண்டு, எல்லா உயர்வும் கொடுப்பாங்க, ஆனால் மட்டம் தட்டுறதுன்னு வரும்போது பெண்களுக்கு தான் வரும் இல்லையா? சரி நம்ம வீட்டுக்கார் தானே, அவரை விட வேறு யாருக்கு அந்த உரிமை இருக்க போகுது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, போன வாரம் வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உடனே அதுக்கு என்னம்மா போவோம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். கோயில் கிட்டே வந்து இறங்குறோம், காரை விட்டு இறங்குறோம், உடனே நம்ம நாட்டினுடைய தேசிய ஒலி கேட்டுது. அம்மா தாயே ஏதாவது போடுங்க, தேசிய ஒலி தானே அது, அது கேட்குது. அம்மா மகாலட்சுமி ரெண்டு கண்ணும் தெரியாதவம்மா ஏதாவது போடுங்க அப்படின்னார். காரை விட்டு இறங்கிக்கிட்டு இருக்கோம், எங்கள் வீட்டுக்காரர் படார்னு காரை விட்டு இறங்கி உள்ளேருந்து 200 ரூபா எடுத்து போட்டார் அந்த பையன் தட்டில். போட்ட உடனே நான் சொன்னேன், அவனுக்கு உண்மையிலே பார்வை தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா, இப்படியா எடுத்து போடுவீங்க, ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க, இல்லைம்மா அந்த பையனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, உண்மையிலேயே அவனுக்கு பார்வை இருந்தா உன்னை போய் மகாலட்சுமின்னு சொல்லியிருப்பானா, தெரியாம தான் சொல்லியிருக்கான், உங்களுக்கு என்ன சந்தோஷம் அதில்? அவர் அப்படி சொல்லிட்டாருங்கிறதுனால 200 ரூபா போட்டேம்மா, தெரியல சொல்லிட்டான், எனக்கு வந்தது கோபம், நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாரேன்னு கோபத்தில் விறுவிறுன்னு கோயிலுக்குள்ளே போயிட்டேன். அவரும் அடாடா நம்ம இப்படி சொல்லிட்டோமே நினைச்சாரோ என்னமோ தெரியல, என் பின்னாலே வேக வேகமாக வந்தார், ஒவ்வொரு சன்னதியாக நின்று சாமி கும்பிட்டோம். அவர் என்னை விட அதிகமாக உருகி உருகி கும்பிட்டாரு, எனக்கு மனசு உருகிட்டு, நம்ம வீட்டுக்கார் தானே அவரை விட வேற யாரும் சொல்ல போற, சொல்லட்டும் விட்டுட்டேன். வெளியில சுத்தி வந்து கோயில் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து செருப்பு போடுற இடம் இருக்கு இல்லையா, அங்க வந்து செருப்பு மாட்டிக்கிட்டு இருக்க, இவர் பின்னால நின்னவர், ஏமா என்ன தரிசனம் எல்லாம் நல்லா பண்ணியா, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆ நல்லா தரிசனம் பண்ணிட்டேன், என்னம்மா வேண்டிக்கிட்ட மீனாச்சிட்டேன்னார். எனக்கு தான் மனசு இழகிருச்சு இல்ல, பெண்கள் மனசு தாய் அன்பு தானே, இழகி போயிருந்ததுனால நான் எல்லாத்தையும் மறந்து சொன்னேன், வேற என்னங்க கேட்க போறேன், 7 ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை 7 ஜென்மத்துக்கும் இந்த மகாராசனே எனக்கு வீட்டுக்காரரா வரணும்னு கேட்டுக்கிட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் செருப்பை மாட்டினவர் உரி விட்டுட்டு திரும்ப கோயிலுக்குள்ள ஓடிட்டார், செருப்பை உதறிட்டு கோயிலுக்குள்ள ஓடுறாரு. என்னத்தையும் வச்சுட்டு வந்துட்டாரா கோயிலுக்குள்ள அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பயபக்தியா கும்பிட்டுக்கிட்டே வெளியே வந்தார், என்னங்க எதையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா கோயிலில், ஏன் இப்படி ஓடினீங்க என்ன? வேற ஒன்றும் இல்லை, இதுவே எனக்கு 7வது ஜென்மமா இருக்கட்டும்னு மீனாட்சிட்ட கேட்க போனேன்னு. எப்படியெல்லாம் நம்ம கிட்ட விளையாடுறாங்க பார்த்தீங்களா, சொல்லலாம் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி எல்லாம் இப்படிலாம் இருக்கிறது சகஜம். பொதுவா குடும்பம்னு வந்தாலே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பேசுறது சண்டை போட்டுக்கிறதுலாம் இயல்பு தான், அதுலேயும் வரும் பாருங்க சண்டை, யார் பயந்தவங்க யார் தைரியசாலி. ஒரு வீட்டில் அப்படிதான் வந்தது, வீட்டுக்காரர் சொல்றாரு நான் தான் தைரியசாலி, நான் ஆம்பளை சிங்கம்னார், அந்த அம்மா சொல்லிச்சு இல்லை இல்லை எனக்கு தான் தைரியம், ரெண்டுக்கு சண்டை. அப்ப அந்த அம்மா எவிடன்ஸோட எடுத்து வச்சது பாருங்க, வழக்கறிஞர் மாதிரி பாயிண்ட் பாயிண்டா, உண்மையிலேயே நீர் தைரியமான ஆளா நான் தைரியமான ஆளான்னு பாப்பமா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரையில எப்படி வந்தீங்க,
எத்தனை பேரோட வந்தீங்க? 10 பேரோட வந்தேன். 10 பேரோட வந்தியா? சரி, நிச்சயம் பண்ண வரையில் எத்தனை பேர் கூட வந்தீங்க? 100 பேர் கூட்டு வந்தேன். சரி, கல்யாணத்துக்கு தாலி கட்டும் போது 500 பேரோட வந்தேன். என்னைக்காவது தனியாக வர முடிஞ்சதா? பொண்ணு பார்க்க 10 பேரோட வந்தீங்க. நிச்சயதார்த்தத்துக்கு 100 பேரோட வந்தீங்க. தாலி கட்டும் போது 500 பேரோட வந்தீங்க. ஆனால் நான் கல்யாணம் ஆகி வலது கால எடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒத்தையாக வந்தேன். சிங்கம் சிங்கிளாதாயா வரும், யாருக்கு தைரியம் அதிகம்னு கேட்குது. இப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகிறோம், பெண்களுக்கு அதிகமான தைரியமா ஆண்களுக்கு தைரியமானு. இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பெண்கள் எல்லா துறையிலும் இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பெண்களுக்கு சமூக ஊடகங்களும் வலைத்தளங்களும் முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கிறதா தடையாக இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய மதுரை என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய பாரம்பரியமும் பண்பாடும் இன்னும் மாறாமல் பழமை மாறாமல் இருக்கக்கூடிய மண் நம்முடைய மதுரை மண். ஆனந்த விகடன் இதழில் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர், அவர் ஒரு தொடர் எழுதுகிறார், மாபெரும் சபைதனில் அப்படின்னு ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருக்கார். அதில் அவர் ஒரு செய்தி குறிப்பிடுறார், என்னவா, நம்முடைய மண்ணில் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மாபெரும் போராட்டம் நடந்தது இல்லையா, இளைஞர்கள் நடத்தி அந்த போராட்டம் வெற்றி பெற்று மதுரையில் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்வு கிடைத்த பிறகு இவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையில் அலங்காநல்லூரை போய் பார்க்க போயிருக்கார், எப்படி அங்கே நடத்தலாம் அப்படின்னு. பாலமேடெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அலங்காநல்லூர் போய் பார்க்குறாங்க. அங்கே அவங்க சொல்கிறாங்க, இந்த முனியாண்டி கோயில் முன்னால் தான் வழக்கமாக அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும், இந்த இடத்துல தான் நடக்கும் அப்படின்னா ரொம்ப நெருக்கடியான இடமா தெரியுது. இந்த ஆண்டு போராட்டம் நடந்து ஜல்லிக்கட்டு நடக்க போகிறதுனால பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்கலாம், இங்கே வச்சா ஒரு இடைஞ்சலாக தெரியும் டிராஃபிக்லாம், ஒரு வெளி இடத்துல வைப்போம் அப்படின்னு கேட்டாராம் கலெக்டர். உடனே கூட்டத்துக்குள்ள ஊர் கூட்டம் நடக்கு, எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வயசான கிழவியாம், பாம்படம் கூட போடலை, அப்படி கை காது வடிஞ்சிருக்கிற ஒரு வயதான மூதாட்டி நடுங்கிக்கிட்டே வந்து கலெக்டர்கிட்ட சொல்லிச்சா, ஐயா காலங்காலமா காளைகளோட காலடிப்பட்ட புழுதி மண்ணும் அதை பிடிக்க வரானே அடக்கிறதுக்கு வந்த காளையர்களுடைய காலடியும் இந்த இடத்துல தான் படும், காலங்காலமா இந்த இடத்துல தான் படும், இந்த காலு காளைகளின் காலடிப்பட்ட அந்த தூசி மண்ணும் காளைகளுக்கு ஏதாவது ஒரு கீறல் பட்டு கீழே விழுகின்ற ஒரு துளி ரத்தம் பட்ட மண்ணும் தான் எங்களுக்கு முனியாண்டி கோயிலின் விபூதி குங்குமத்தை விட உயர்வானது, அதனால இந்த இடத்துல தான் பண்பாடு மாறாமல் ஜல்லிக்கட்டு நடக்கணும் என்று சொன்னார்கள் என்றால் நம்முடைய மக்கள் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் எப்படி மதிக்கக்கூடியவர்கள் என்று அவர் அதில் குறிப்பிடுறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழமை மாறாமல் நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த நிலையில் இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற ஊடகங்கள் எங்கேயாவது நம்ம சும்மா இருக்க முடியுதா? பெரியவங்க எல்லாம் ஒரு காலத்தில் திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்பெல்லாம் எங்கே போனாலும் சிசிடிவி கேமரா இருக்கு, அப்படிதானே? இந்த பள்ளியிலையுமே முழுக்க சிசிடிவி கேமராவோட கட்டுப்பாட்டில் தான், எங்கே போனாலும் யார் போனாலும் கண்டுபிடிக்கலாம். ஒரு தெருவில்னா அங்கே சிசிடிவி இருக்கு, ஒரு ஜவுளி கடைக்கு போனால் இருக்கு, வைக்கக்கூடாத இடத்துலலாம் வச்சுருக்கான், லாட்ஜிக்கு போனால் இருக்கு, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கு. அப்படி இருந்தும் குற்றங்களையும் குறைக்க முடியல, அது ஒரு பக்கம். அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், எது சிசிடிவி கேமரான்னு கேட்டிங்கன்னா எல்லா வீட்டு திண்ணையிலையும் இருந்தது பாருங்க, வயசான பெருசுக அவங்க தான் சிசிடிவி கேமரா, அதை விட பவர்ஃபுல், எல்லாம் உட்காந்து தெருவில் முழுக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஃபுல் கவரேஜ், யாரும் ஒரு ஆள் அன்னியன் உள்ள வந்துட முடியாது. புதுசாக யாராவது 2 தடவை சைக்கிளில் போனானா பிடிச்சிருவாங்க, யார் அது புதுசாக யாரோ வந்துட்டு போறானே யாரு, தவறு நடக்காமல் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாத்தவர்களாக பெரியவர்கள் இருந்தார்கள். பெரியவர்கள் எல்லாம் திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்ட திண்ணையில் அமர்ந்து பேசிய பெரியவர்கள் இன்றைக்கு டிவி சீரியல்ல முடங்கி போயாச்சு. கோலம் போட்டு பண்பாட்டை காத்து கொண்டிருந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு டிக்டாக்ல நடிக்க வந்தாச்சு. ஓடி பிடித்து விளையாடி தட்டான்களை துரத்தி கொண்டு ஓடிய குழந்தைகள் எல்லாம் கேம்ஸை டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ மொத்தமாக மாறி போன இன்றைய சூழல்ல நம்முடைய சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கிறதா தடையாக இருக்கிறதா என்ற ஒரு சிறு விவாதத்தை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் விவாதிக்கலாம் என்று நினைக்கிறோம். கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, நம்பர் 56 RC ஸ்ட்ரீட்,
படங்கானத்தம் மதுரை. இந்தியம் டூரிசம் ரோட்ஸ் தொடர்புக்கு 9677026759 and 9940630047. Madura Wedding Stories, Cinematic Wedding Photography, Chennai and Madurai. Cell 9894382610.